Hello，Hello，hello, 可能也很难，就是手机也是那边可能也是，啊那边可能也是。，net wrestling 了吧？好了呀，啊，去了呀，去了呀。哎呀，有点，有点那个3D，3D படுத்தினாலுமே முன்னாடியை விட ஏன் முன்னாடி இருந்த ஃபீலிங் எடுக்கும் ரொம்ப ஜாஸ்தியா பெயின் ஜாஸ்தியா இருக்கே தலையெல்லாம் மற்ற விஷயங்களை கவனிக்க வேற விஷயங்களை அதை விட்டுட்டு கவனிக்கும் போது தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப எதை கவனிக்கும் போது ரொம்ப கவனிக்கும் போது எதை கவனிக்கிறீங்க? மற்ற எதை ஒரு வேலை மற்ற வேலைகள்லாம் செய்யும் போது வேலை செய்யும் போது வேலை செய்யறது பேசுறது இல்ல நீங்க எதை கவனிக்கிறதுனால அப்படி தலைவலி வருது? வேலையை கவனிக்கிறதுனாலயா? விஷயங்கள் தாட்ஸ் வந்து ஆமா வேலையை தொடங்கிடுவேன் எது பார்த்தாலும் என்ன செலுத்தினாலே வந்து தலையெல்லாம் இது பயங்கரமான இப்ப இந்த வேலையை கவனிக்கிறதுனால உங்களுக்கு அதாவது வேலையை கவனிக்கிறதுனால தலைவலி எல்லாம் வராது. அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க உங்க மனசை புறக்கணிக்கிறதுனால அப்படி வரும்னு நினைக்கேன். நீங்க மனசை புறக்கணிச்சிட்டு இதில் நீங்க அங்க மாத்தணும்னு முயற்சி பண்றீங்க. நீங்க அப்படிதானா? அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆமா, அதை நீங்க இங்க இதுல இருந்து உங்களை ஒரு இடத்துல இருந்து உங்களை மனசை எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது ஒரு கஷ்டமான வேலை பாத்தீங்களா? மனசு உங்களை வந்து மனசை நோக்கி இழுக்குது, ஆனா நீங்க வேலையை நோக்கி உங்களை இழுத்துக்கிட்டீங்க. அதனால உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஒருத்தர் நீங்க உங்க ஒரு எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துருங்க. நீங்க வேலையில வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப தீவிரமான கவனம் எல்லாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்க ஈஸியா விளையாட்டு மாதிரி செய்யுங்க. இப்ப இதுல நீங்க முக்கியமா என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்களை அங்கேயும் இங்கேயும் இழுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஒரு அம்சம் வந்து நான் சொல்லி ஒரு அம்சம் வந்து உங்களை அங்கேயும் இங்கேயுமா அலக்கழிச்சுட்டு இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து நீங்க சுதந்திரமா விட்டுருங்க. அது வந்து அது எப்படி வேணாலும் செயல்பட்டு போட்டுன்னு சொல்லி அவருக்கு வந்து நீங்க சப்போர்ட் கொடுக்காதுங்க. அது அவரை வந்து சுதந்திரமா அவராவே செயல்படுற மாதிரி விட்டுருங்க. நீங்க அதுக்கு வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி அதுக்கு நீங்க நிர்பந்தம் கொடுக்க வேண்டாம். இந்த கண்ட்ரோலருக்கு வந்து நீ இதை சரி பண்ணு, அதுல போ, வேலையில கவனிச்சு செய், இதை நீ விடுன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருக்கு கையில முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. அவருக்கு நீங்க எப்படி வேணாலும் செயல்பட்டு போன்னு சொல்லி அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. அந்த நீங்க சொல்ல போனான்னு சொன்னா, அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து எப்படி வேணாலும் செயல்படட்டும்னு சொல்லி எப்படி செஞ்சாலும் ரைட்டு தான் சொல்லி உள்ள செஞ்சாலும் ரைட்டு தான், வெளியே செஞ்சாலும் ரைட்டு தான், ஆனா உள்ள நமக்கு வேலை எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் நீ செய்யணா கூட செஞ்சுக்கங்கிற மாதிரி முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. அப்ப நீங்க முதல்ல உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. நீங்க உங்களை நிர்பந்தப்படுத்தாதுங்க, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எந்த நிர்பந்தமும் உங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க எப்படி செஞ்சாலும் ஓகேன்னு சொல்லி முழு சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்துடணும். இப்ப நான் சொல்லி ஒரு உணர்வு இருந்து நிர்பந்தம் கொடுக்கூடாது. எல்லாத்தையுமே விளையாட்டா தான் நம்ம வெளியே உள்ள வேலைகள் செய்யறதுமே கூட அதையுமே கொஞ்சம் சீரியஸா செய்யக்கூடாது. அதையுமே நம்ம வந்து ஒரு ரொம்ப கஷ்டம் ரொம்ப இருக்குன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எந்த வேலையுமே செய்யக்கூடாது. உள்ளேயும் வெளியே ஃபோர்ஸ் பண்ணி செய்யக்கூடாது, வெளியையும் ஃபோர்ஸ் பண்ணி செய்யக்கூடாது. அதனால முதல்ல என்னன்னு தெரிஞ்சோம்னா, அந்த ஃபோர்ஸ் பண்ணி செய்யறது யார் செய்யறான்னு தெரிஞ்சோம்னா, யாரோ ஒருத்தர் நான் சொல்லி ஒருத்தர் உட்காந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இதை செய் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எதையுமே எந்த உத்தரவுமே போடாதபடி அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யாம விட்டுலாங்கிற மாதிரி முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. அவருக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்துருங்க. இல்ல, ஒண்ணும் தப்பா நடக்காது. நம்ம நடக்காது இப்ப அது நமக்கு அது நம்ம அப்படி நம்மளை மீட்டு நம்ம போயிட மாட்டோம், நம்ம போக மாட்டோம். அதாவது நம்ம வந்து செயலுக்கு போறது இல்லை. இப்ப நம்ம வந்து எப்படி வேணாலும் செயல்படட்டும்னு சொல்லும் பொழுது அவருடைய அவருடைய மனநிலையை பொறுத்த விஷயம் தானே அது. இப்ப நம்ம எப்படி வேணாலும் நீ எதை வேணாலும் நினைச்சுக்கலாம், எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், நீ எப்படி வேணாலும் இருந்துக்க. இதுல இப்ப அவரை நம்ம குற்றமே ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நீ இப்படி செஞ்சாதான் நீ கரெக்ட், நீ இப்படி செய்யலன்னா தப்புன்னு சொல்லி அவரை நீ அவரை நாம குற்றஞ்சாட்டாம விட்டுன்னு வச்சுடுங்க. அந்த நான்கிறவரை நம்ம குற்றஞ்சாட்டாம விட்டுட்டோம்னு சொன்னா அவர் எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போட்டுன்னு விட்டுரலாம். விட்டுட்டோம்னு சொன்னா அது தானாலவே எல்லாத்தையும் சரியாயிரும். அது
முடிஞ்ச அளவுல எங்க எங்க எங்கெல்லாம் நமக்கு சுதந்திரம் கொடுக்க முடியுமோ அங்க எங்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்துடணும். யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணாலே பிரச்சனை தான். ஃபோர்ஸ் பண்ணான்னு சொல்லி சொன்னா அது இல்ல, எது வேணாலும் எப்படி வேணாலும் ஓகே சொல்லி விட்டுறாங்க. நல்ல முறையில அப்படி அது ஃப்ரீயா இயங்கட்டும் அப்படி அந்த மாதிரி வச்சு. சரி சரி அப்படியே சரி ஓகே ரொம்ப நன்றி.